ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2009 ஒரு அமெரிக்கன் ஹாரர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன தி கலெக்டர். இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப்பாக நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர ரெண்டு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பாக்ஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. திடீர்னு அந்த பாக்ஸிலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த பாக்ஸ் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. திடீர்னு யாரோ அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அடுத்த சீன்லேயே ஆர்கின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ அவர் ஒரு வீட்டில் கார்பெண்டராக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வேலை செய்கிற அந்த வீடு ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் ஹென்னான்னு ஒரு சின்ன பொண்ணும் இருக்கா. அவங்க ஃபேமிலி வேறொரு இடத்துலருந்து புதுசாக கூடி வந்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் இப்போ ஆர்கின் வேலை செஞ்சிட்ருக்கான். உடனே ஹென்னாவுடைய அப்பா ஆர்கின் கிட்ட மேல் மாடியில் இருக்கிற கதவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே ஆர்கினும் சரின்னு சொல்லிட்டு மேலே போய் டோரை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஹென்னா ஆர்கினை பார்த்து அங்கிள் வாங்க நம்ம விளையாடுவோம்னு சொல்கிறா. ஆர்கினும் அவன் செய்கிற வேலையை விட்டுட்டு ஹென்னா கூட விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆர்கின் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமான்னு ஹென்னா கிட்ட கேட்குறா. அதுக்கு ஹென்னாவும் எனக்கு டெடி பியர் வேணும்னு சொல்கிறா. சரி ஓகே, நாளைக்கு வரும்போது உனக்கு டெடி பியர் வாங்கிட்டு வரேன்னு ஹென்னா கிட்ட ஆர்கின் சொல்லிட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு ஹென்னாவுடைய அப்பாவும் வந்துடுறாரு. உடனே அவர் ஒர்க் முடிஞ்சுதான்னு கேட்குறாரு. இல்லை சார், அதுக்குள்ளே ஹென்னா என்னை விளையாட கூப்பிட்டா. அவள் பார்க்க என்னுடைய மக மாதிரியே இருக்கா, அதனால தான் அவள் கூட விளையாடிட்டேன். ஒர்க் நடக்காமல் போயிடுச்சு சார்னு சொல்கிறான். உடனே நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன்னு ஆர்கின் சொல்கிறாரு. கட் பண்ணதையும் அடுத்த சீனில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆர்கின் அவருடைய வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கும் ஹென்னா மாதிரியே ஒரு அழகான மகள் இருக்கா. அவரும் வரும்போது அவளுக்கு ஒரு டெடி பியர் வாங்கிட்டு வராரு. இப்போ நம்ம ஆர்கினோட ஃபேமிலியை பார்க்குறோம். அவர் இப்போ ரொம்ப கடனில் இருக்காரு. அவருடைய குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. உடனே ஆர்கினுடைய வைஃப் ஆர்கினை பார்த்து ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியாச்சு, அது பத்தாமல் இவ்வளவு விலை கொடுத்து இந்த டெடி பியர் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. எப்படியும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் பணத்தை ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு ஆர்கின். கட் பண்ணதையும் அடுத்த சீனில் பாரில் வச்சு ஒரு கொள்ளையனை மீட் பண்ணுறாரு. நீ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு வைரம் இருக்குது, அதை நீ எடுத்து கொடுத்தா அதில் 50% உனக்கு தரேன்னு அவர் சொல்கிறான். உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் ஆர்கினும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. வேறு வழியே இல்லை, அவருடைய குடும்பத்தை இப்போது அவர் தான் காப்பாற்றி ஆகணும். உடனே ஆர்கின் நைட்டு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அப்போது ஒரு நாயோட குரல் கேட்குது. ஆர்கினுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா மார்னிங் வரும்போது அந்த வீட்டில் எந்த ஒரு நாயுமே இல்லை, ஆனால் இப்போ ஒரு நாயோட சவுண்டு கேட்குது. எப்படியோ வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வைரம் இருக்கிற லாக்கரை ஓப்பன் பண்ண முயற்சி செய்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் தான் யாரோ அந்த ரூம்குள்ளே வர சத்தம் கேட்குது. உடனே பக்கத்தில் இருந்த ரூமில் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு சைக்கோ கில்லர் வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஆனால் அந்த சைக்கோ ரொம்பவே புத்திசாலி. வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கான்னு அவனுக்கு தெரிய வருது. உடனே அவனை பிடிக்கிறதுக்காக மெதுவாக உள்ளே வர்றான். ஆர்கின் அங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கதவுகளில் 5 வகையான பூட்டுகள்னால லாக் பண்ணியிருக்கு. இப்போ தான் ஆர்கினுக்கு பயம் அதிகமாகுது. இப்போ எப்படி வெளியே போகிறது, நம்ம ஃபேமிலி என்ன ஆகுமோன்னு நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆர்கினுக்கு வேறு வழியே இல்லை. லாக்கரை ஓப்பன் பண்ணி வைரத்தை எடுத்தா தான் நம்ம குடும்ப கடனை அடைச்சி ஃபேமிலியை காப்பாற்ற முடியும்னு அவர் நினைக்கிறாரு. மறுபடியும் வைரம் இருக்கிற அந்த லாக்கரை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் யாரோ ஒருத்தர் முணங்குற சவுண்டு ஆர்கினுக்கு கேட்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பின்தொடர்ந்து மேலே போகிறாரு. அது வேற யாரும் இல்லை, ஹென்னாவுடைய அப்பா. அவரை யாரோ சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ஆர்கினை பார்க்குற ஹென்னாவுடைய அப்பா இந்த பிளான் எல்லாத்தையும் ஆர்கின் தான் பண்ணியிருப்பான்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஒரு கம்பியால் ஆர்கினை தாக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு கயிறு அவருடைய கழுத்தில் மாட்டி அவரை இழுக்குது. அந்த சீரியல் கில்லர் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருக்கான், அதிலிருந்து யாருனாலையுமே தப்பிக்க முடியாது. உடனே அந்த சைக்கோ ஹென்னாவுடைய அப்பாவை இறக்கி வேறொரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஆர்கின் நாம் இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு புரிஞ்சு இந்த வீட்டிலிருந்து வெளியே போக முடிவு செய்கிறாரு. உடனே அங்குள்ள டெலிஃபோன் மூலமாக போலீஸ்க்கு கால் பண்ண அதோட ரிசீவர் எடுத்து அவருடைய காதில் வைக்கிறாரு. ஆனால் அந்த ரிசீவரில் இருந்த ஒரு ஊசி அவருடைய காதை கிழிச்சிருது. ஏன்னா அந்த சைக்கோ கில்லர் யாருமே போலீஸ்க்கு கால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருக்கான்.
உடனே பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணி ஜன்னலுடைய டோரை ஓபன் பண்றாரு. உடனே சைக்கோ வச்ச ட்ராப்னால அதுல இருந்த பிளேட் மூலமா அவருடைய கை வெட்டி காயமாயிடுது. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவருடைய விரலை வெளியெடுத்துறாரு. அந்த சைக்கோ கில்லர் ஒவ்வொரு இடத்துலையுமே ட்ராப் பண்ணி வச்சிருக்கான். அவன் பண்ண ஒவ்வொரு பொறிகள்லையும் பார்த்து பார்த்து எதுலேயுமே மாட்டிக்காம வீட்டுக்கு கீழே இருக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஹின்னாவுடைய அப்பா ஒரு கம்பியால கட்டப்பட்டு இருக்காரு. உடனே ஆர்கின் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நினைக்கிறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கொஞ்சம் வழியை பொறுத்துக்குங்கன்னு சொல்றாரு. உடனே ஆர்கின் உங்களுடைய ஒய்ஃபும் குழந்தைகளும் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவரு என்னுடைய ஒய்ஃபை அந்த கில்லர் வேற ஒரு அறையில் அடைச்சி வச்சிருக்கான், என்னுடைய பெரிய பொண்ணு பார்ட்டிக்கு போயிருக்கான்னு சொல்றாரு, என்னுடைய சின்ன பொண்ணு ஹின்னா எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, லாக்கர்ல துப்பாக்கி வச்சிருக்கேன், அதை நீ எடுத்துட்டு வான்னு இடத்தையும் லாக்கரோட பாஸ்வேர்டையும் ஆர்கின் கிட்ட சொல்றாரு. உடனே ஆர்கின் உள்ள போய் லாக்கரை ஓபன் பண்றாரு. உள்ள கன் இருக்கு, ஆனா அதுல புல்லட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிறாரு. அதுல இருந்த வைரத்தையும் எடுத்து அவருடைய பாக்கெட்ல மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்போ அந்த கில்லர் ஹின்னாவுடைய அப்பாவை ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அவரை தலைகீழாக கட்டி அவருடைய வயிற்றை கிழிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு மேலே உள்ள அலமாரியில் ஒரு சத்தம் வருது. அது ஹின்னாவுடைய குரல் தான் புரிஞ்சுக்கிற ஆர்கின் மேலே போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பாக்ஸிலிருந்து ஒரு வயசான ஒருத்தர் வெளியே வர்றாரு. அவர் யாருன்னா, நம்ம மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசானவரை பார்த்துருப்போம், அவர் தான் அது. உடனே ஆர்கின் அவரை பார்த்து அந்த கில்லருக்கு என்ன தான் தேவை, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவரு, அவனுக்கு மனித உடல்கள் தான் தேவை, அவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், நீ வேகமாக இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இல்லைனா அவன் உன்னையும் கொன்றுவான்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஆர்கின் அந்த பெரியவரை திரும்பவும் அந்த இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டிட்டு வேற ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அவர் உள்ளே நடக்கும்போதே அவருடைய கால் தரையில் ஒட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா கில்லர் பசியெல்லாம் தரையில் ஊற்றி வச்சிருக்கான். இதில் ஆர்கின் சிக்கி தவிக்கிறாரு. அவர்னால இப்போ நடக்க முடியல. அதே அறையில் ஒரு பூனை மாட்டிக்குது. அந்த பூனையை காப்பாற்றி ஒரு ஜன்னல் வழியாக தூக்கி எறிய ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பூனை கில்லர் ஏற்கனவே செஞ்சு வச்ச ட்ராப்பில் மாட்டி இறந்து போயிடுது. உடனே பூனையோட சத்தத்தை கேட்குற சைக்கோ கில்லர் மேலே வர்றான். ஆர்கின் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவன் போனதும் ஹின்னாவுடைய அம்மாவை பார்க்குறாரு. அவங்களையும் அந்த கில்லர் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். உடனே அவங்கள அந்த ட்ராப்பிலிருந்து ஆர்கின் காப்பாற்றுறாரு. உடனே அவங்கள கூட்டிட்டு ஆர்கின் இப்போ வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரே ரத்தமாக இருக்குது. அது வேறு யாருடைய ரத்தமும் இல்லை, சைக்கோனால் கொலை செய்யப்பட்ட ஹின்னாவுடைய அப்பாவோடது தான். இதை பார்க்குற ஹின்னாவுடைய அம்மா அதிர்ச்சியாகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இங்கிருந்தால் நம்ம உயிருக்கும் ஆபத்து நினச்சவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ஸ்டெப்பில் ஏறி போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த சைக்கோ கில்லர் அவங்கள பலமாக தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால் அவங்க ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. ஆனால் ஆர்கின் வேறொரு இடத்துல ஒளிஞ்சு அந்த கில்லர் அவங்கள என்ன செய்ய போகிறான்னு பார்க்குறாரு. உடனே அந்த கில்லர் அவங்களுடைய வாயை ஒரு ஊசியால் தைக்க ஆரம்பிக்கிறான். இப்போது அவங்களால கத்தி கூச்சல் போட முடியாது. கட் பண்ணதையுமே ஆர்கின் ஒரு ஜன்னல் வழியாக கார் வரதை பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஹின்னாவுடைய அக்கா தான். அவள் இப்போது பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றா. இதை பார்க்குற ஆர்கின் அவளை உள்ளே வர வேண்டான்னு மெதுவாக வாய்ஸில் சொல்கிறாரு. ஆனால் அவர் பேசுனது அவளுக்கு கேட்கவே இல்லை. உடனே அவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. உடனே அவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அந்த சைக்கோ கில்லர் பார்த்துட்றான். ஆனால் ஆர்கின் உள்ளே ஒரு சைக்கோ கில்லர் இருக்காங்கிறத எப்படியாவது ஹின்னாவுடைய அக்காவுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் தான் ஹின்னாவுடைய அக்கா அந்த சைக்கோ கில்லரை பார்த்துட்றா. உடனே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த கில்லரை தாக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கில்லர் ஏற்கனவே செஞ்சு வச்ச ட்ராப் மூலமாக அவனை கொலை பண்ணிடுறான். அடுத்ததாக அவளையும் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதுக்குள்ளே அவள் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா. ஆனால் அந்த கில்லர் அவளையும் பிடிச்சு அவள் கழுத்தில் ஒரு கம்பியை கட்டி விட்டுடுறான். உடனே மேலே இருக்கிற ஆர்கின் அங்கே இருக்கிற அலாரத்தை அமுக்கிறாரு. அலாரம் சவுண்ட் கேட்டதும் கில்லர் மேலே வேகமாக போகிறான். அதுக்குள்ள ஆர்கின் ஹின்னாவுடைய சிஸ்டரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. ஒரு வழியாக அவள் கழுத்தில் உள்ள கம்பியை கட் பண்ணி அவளை காப்பாற்றுறாரு. ஆனால் ஆர்கினை பார்க்குற ஹின்னாவுடைய சிஸ்டர் ஆர்கின் தான் கொலைக்காரன்னு நினச்சிக்கிறாங்க. உடனே அங்குள்ள ஒரு கத்திரிக்கோளை எடுத்து ஆர்கினை தாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த சைக்கோ ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ட்ராப்பில் மாட்டி அவங்களும் இறந்து போயிடுறாங்க.
இதை பார்க்குற ஆர்கின் ரொம்பவே சங்கடப்படுறாரு. உடனே ஏற்கனவே ஒரு பெட்டியில அடைச்சு வச்சிருக்கிற அந்த பெரியவர்கிட்ட போய் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அவருடைய கால் ஒரு கம்பிகள்னால கட்டி போடப்பட்டிருக்கு. அதனால அவரால் அந்த பெரியவரை காப்பாற்ற முடியல. வேற வழியே இல்ல. ஆர்கின் ஒரு ஜன்னலை உடைச்சு வெளியே வந்து வேகமா ஓடுறாரு. இந்த ஒரு நேரத்துல தான் வீட்டுக்குள்ள இருந்து உதவிக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஹென்னாவை பாக்குறாரு. அவளை அங்கேயே விட்டுட்டு போக ஆர்கினுக்கு மனசு வரல. ஏன்னா ஆர்கினுக்கும் ஹென்னா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. உடனே ஹென்னாவை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் வராரு. ஹென்னாவுடைய சத்தத்தை கேட்டதும் கில்லர் வேகமா மேல போறான். உடனே ஹென்னாவை இப்போ கில்லர் கொலை பண்ண ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஆர்கின் உள்ள வந்துடுறாரு. உடனே கில்லரை அடிச்சு தள்ளி விட்டுறாரு. அடுத்ததா ஹென்னாவை பார்த்து, நாம நிச்சயம் இங்கிருந்து தப்பிச்சிடுவோம், இங்க நிறைய ட்ராப் இருக்கு, கவனமா போகணும்னு ஆர்கின் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாம பிளான் பண்ணி அந்த கில்லரை கொலை பண்ணணும்னு ஹென்னா கிட்ட சொல்றாரு. உடனே இந்த ரூம்ல ஃபுல்லா தண்ணியை நிரப்பி கில்லரை அது வழியா வரும்போது அந்த டிவிய நீ கீழே தள்ளி விட்டுரு, அதுல அந்த கில்லர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு செத்துருவான்னு ஹென்னாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அந்த சைக்கோ ரொம்பவே புத்திசாலி, அவங்க பிளானை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறான். அதனால பெட்டியில அடைச்சிருந்த அந்த வயசானவரை முதல்ல தள்ளி விடுறான். இதுல அந்த வயசானவரு ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாரு. ஆர்கின் போட்ட பிளான் இங்க சொதப்பிருச்சு. இப்போ ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கில்லரும் அவங்கள விட்ட பாடில்ல, அவங்கள விடாம துரத்திட்டு போறான். ஆர்கின் பாதுகாப்பான இடத்துல ஹென்னாவை உட்கார வைக்கிறான். ஆனா கில்லர் ஆர்கினை பிடிச்சிடுறான். ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆர்கின் கில்லர் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹென்னாவை எதுவும் பண்ணிடாத, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ஆர்கின் கிட்ட கில்லர் சொல்றாரு. ஆனா கில்லர் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. உடனே ஆர்கினோட ஒரு பல்ல சுத்தியலால அடிக்கிறான். அவரு வழியால கத்த ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணதையுமே அடுத்த சீன்ல வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் வண்டி வருது. ஏற்கனவே ஹென்னாவுடைய அக்கா போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பா. அந்த போலீஸ் ஆபீசரும் ஜன்னல் வழியா டார்ச் அடிச்சு பாக்குறாரு. உள்ள ரத்தமும் இறந்த உடல்களும் கிடக்குது. இந்த நேரத்துல தான் அந்த சைக்கோ கில்லர் வெளியே வர்றான். அந்த போலீஸ் அதிகாரி துப்பாக்கியை வச்சு கில்லரை மிரட்டுறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஆர்கின் தன்னை காப்பாத்திக்க ட்ரை பண்றாரு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகவும் தயாராகிறாரு. அதுக்குள்ள அந்த கில்லர் தன்னுடைய நாயை அவிழ்த்து விட்டு அந்த போலீஸை திசை திருப்புறான். இங்க ஆர்கின் தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா கில்லர் எல்லா பக்கமுமே பாம் வச்சு ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கான். அடுத்ததா கில்லர் அவனுடைய நாயை கூப்பிட்டு ஓடி போன ஹென்னாவை தேடி கிளம்புறான். உடனே ஆர்கின் பிளான் பண்ணி அந்த கில்லரோட நாயை தீயினால எரிச்சிடுறாரு. இப்போ ஆர்கினும் கில்லரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த கில்லரை ஆர்கின் நல்லாவே தாக்கிடுறாரு. அங்கிருந்து ஹென்னாவை கூட்டிட்டு வர்றாரு. ஒரு கண்ணாடியை இவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. இவங்கள துரத்திட்டு வர்ற கில்லர் அந்த கண்ணாடியில அவங்க உருவம் தெரியறத பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அது கண்ணாடியில தெரிஞ்ச அவங்களுடைய உருவம். உடனே ஆர்கின் ட்ராப்பை யூஸ் பண்ணி ஒரு கம்பியை தட்டி விடுறாரு. அந்த கில்லர் செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்ல அவன் மாட்டிக்கிறான். உடனே அவங்கிட்ட இருந்த சாவி எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அங்க நிறைய போலீஸும் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்போதான் ஆர்கின் தன்னோட பாக்கெட்ல வச்சிருந்த வைரத்தை வெளியெடுக்கிறாரு. ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்போ அவருடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். உடனே அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட சொல்லி அவருடைய வைஃப்க்கு கால் பண்ண சொல்றாரு. அதுக்குள்ள அவருடைய ஆம்புலன்ஸ்ல ஒரு வண்டி வந்து வேகமா மோதிடுது. அந்த வண்டியில வந்தது வேற யாரும் இல்ல, அந்த சைக்கோ தான். ஆர்கினை தாக்கி அவரை ஒரு இரும்பு பாக்ஸ்ல அடைச்சு வச்சு அவன் கொண்டு போறான். ஆர்கின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அதுக்கெல்லாம் அந்த சைக்கோ கில்லர் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. இதோடவே த கலெக்டருங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் விஜய் இன்ஃபன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.